எவ்வளோ பெரிய சோகத்தை மறைச்சிட்டு தான் அப்படி சிரிச்சு பேசுனீங்களா? ஆமாம், அதெல்லாம் மறக்கத்தான் அப்படி இருந்த. வாழ்க்கையில் நிறைய இழுப்புகள், சங்கடங்கள், கெட்ட அனுபவங்கள் சந்தித்த பிறகு ஒரு கட்டத்தில் எல்லாமே காமெடியாக தெரியும். நான் அந்த கட்டத்தில் தான் இருக்கேன். நான் ஆஸ்திரேலியாலேயே இருந்திருக்கலாம், அன்வர் இங்கே வந்திருக்கவே மாட்டோம், இதெல்லாம் நடக்காமலே இருந்திருக்கும். சீச்சி சீச்சி. ஆமாம், நாம் மூணும் சந்திக்காமல் இருந்திருப்போம். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி மறுபடியும் அந்த ஃபீலிங் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கா. என் கண்ணுக்கு முன்னாலேயே என் சரோ, என் குழந்தை, என் மாளிகை, என் மக்களை ஒருத்தன் கொன்னா உயிர் போனாலும் பரவாயில்ல, பழி வாங்கணும்னு வெறியாக இருந்த அன்னொரு பொருந்தனை கையில் தூக்கின உடனே அந்த வெறியெல்லாம் அடங்கிடுச்சு. இத்தனை நாள் வரைக்கும் பூங்குடி அன்வருக்காக வாழ்ந்த, இப்போ புதுசாக அழகா சில உறவுகள், அனு, நீங்க, மறுபடியும் வாழணும்னு ஆசை வந்திருக்கு. தடி போடுறீங்களா? பிரின்சிபால் ரூம் போங்க. படம் படிக்கிற பசங்க ஆசை அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்களை அடி உதவுற மாதிரி டெரர் பாய்ஸ். ஏய், நீ மினிஸ்டர் தானே, நீ இப்போ செக் பண்ணியா? பவர் ஸ்டே என்ன பண்ற? பா, எனக்கு ஒரு 20 நிமிஷம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். அண்ணே வெஸ்டானே, இன்னும் 20 நிமிஷம் இருக்கு, என்ன பண்ண போர் அடிக்குது? இந்த மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர், நீங்களே ஒரு ஐடியா கொடுக்கல. அண்ணே அந்தாக்ஷரி, ஏய் சூப்பர் சம்ம சூப்பர். எங்க சைடுல 7 பேர் இருக்கோம், உங்க சைடுல இங்க எப்படி 7 பேர் தருவோம்? அப்போ நீங்களே ஒரு லெட்டர் ஆர்மிங்க. ஆ ஆ ஆ ஆர்மிச்சிடலாம். Yeah.
தங்கம் 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 தங்கம்